नारायणीयं दशकं पदिनाल् कपिल अवतारः कपिलराकृष्णतोवतारमिद् समनुस्मृततावकाङ्घ्रियुग्मः समनुः पङ्गजसम्भवाङ्गजन्मा निजमन्तरमन्तराय हीनं चरितं ते कथयन् सुखं ஸோ பிரம்மதேவனுக்கு பிள்ளையாக வந்து சுவாயம்புவ மனு இருந்தார் நம்ம இன்னும் நாளைய படித்தோம் அவர் எப்பவுமே வந்து மகாவிஷ்ணுவோட திருவடிகளையே நினச்சிண்டு உன்னுடைய வரலாற்றே கதம் அப்படின்னா உன்னுடைய கதைகளையே சொல்லிண்டு தன்னுடைய இது சா அதோடய எல்லாருக்கும் ஒரு ஒரு வந்து ஸோ மண்மந்திரம்னு இருக்குது இல்லையா அதனால் சுவாயம்புவ மனுவோட மண்மந்திரத்தை அவன் இனிமையாக கழிச்சு நேரம் தான் அவனுடைய நாம்பத்தையே சொல்லிண்டு யார் சுவாயம்புவ மனு கலு तत्र कर्दमाख्यो दृहिणच्छाय भवस्तदीयवाचा धृतसर्गरसो निसर्गरम्यं भगवंस्ताम् आयुतं समाशिषेवे अपोदन् கர்தமர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து பிரம்மதேவோட நிழலிலிருந்து தோன்றினாங்க சில பேரை மானசீகமாக படித்தார் அப்புறம் தன்னையே ரெண்டாக பிரிச்சுட்டு ரூபி ஆக ஆக்கின்னு வந்து இதில் பண்ண சிருஷ்டி பண்ணார் இல்லையா பிரம்மா அந்த மாதிரி அவருடைய நிழல்லேருந்து தோன்றியவர் தான் கர்தமர் இந்த கர்தமர் அப்படிங்கிற முனிவர் வந்து அவருக்கும் படைப்பு தொழில் ஆர்வம் வந்து தான் அதனால் இயற்கையிலேயே அழகாக இருக்கிற ஒன்னே நினச்சி பத்தாயிரம் வருஷங்கள் अर्धं उ ध्यानं पण अर्दमर् गरुडोपरिकालमेघकम्रं विलसत्केलि सरोजपाणिपद्मं हसितो लसिताननं विभो त्वं वपुरा विष्कुरुषे स्म கர்தமாய கோவிந்தா கோவிந்தா எந்த பாடலாம் அவர் வந்து தோன்றாரோ அதெல்லாம் நம்ம கோவிந்தான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் அந்த அவதாரம் அப்படிங்கிறதால ஸோ ஒன்றே நினச்சி அவர் வந்து தியானம் பண்ணியிருந்த அந்த கர்தமருக்கு கருமேகத்தை போல் அழகாக விளையாட்டாக கையில் தாமரை பூவை ஏந்துட்டு கையில் அப்படியே வச்சுட்டு புன்னகையாக மலர்ந்த முகத்தோட கருடன் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த திருமேனியை அவர் பத்தாயிரம் ஆண்டு தவம் பண்ணதால் அந்த கர்தமருக்கு நீ காட்டினை स्तुवते पुलकावृताय तस्मै मनुपुत्रीं दयितां न वापि पुत्रीः कपिलं च सुतं स्वमेव पश्चात् स्वगतिं चाप्यनुगृह्य निर्गतो भूः पातौ न अपि पुलकाङ्ग्दं கையில் அவ்வளோ அழகாக கருடன் மேலே ஏறி உட்காந்துன்னு அப்படி மகாவிஷ்ணுவை பார்த்தா யாருக்கு தான் அப்படியே மயிற்கூச்சல் எடுக்காது அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தியா வரேன் அப்படின்னா உனக்கு மனைவியாக சுவாயம்புவ மனுவோட மகள் உனக்கு நான் வந்து அவள் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிப்பாள் அவள் மூலமாக நீ ஒம்பது பெண்களை ஃபஸ்ட்டு பெறுவேன் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவே கபிலன் அப்படிங்கிற பெயரில் உனக்கு வந்து மகனாக நான் வந்து பிறப்பேன் அப்படி கடைசியில் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா உனக்கு நீ வந்து நீ வந்து மோட்சத்தை அடைந்து எங்கிட்டயே வந்து சேர்ந்துருவே அப்படின்னு இதெல்லாம் வரமாக கொடுத்தார் ஒரு வர என்னென்னா உனக்கு வந்து சுவாயம்பு மனுவோட பொண்ணோட கல்யாணம் ஆகும் ஒம்பது பெண்கள் பிறக்கும் அதுக்கப்புறம் நானே என்னுடைய அவதாரமாக கபிலுங்கிற பேரில் உனக்கு வந்து பிறப்பேன் அதுக்கப்புறம் இறுதியாக நீ வந்து தவம் பண்ணி மோட்சத்தை அடைந்து என்னிடமே வந்து சேர்ந்துருவே அப்படின்னு அந்த கருதமருக்கு வரம் கொடுத்துட்டு நீ வந்து மறைஞ்சி போயிட்ட சமனுஷதரூபயா சதரூப குணவத்தியாச்ச குணவத்தியாசுதையாச்சேவூத்தியதீரிதநாரதோபதிஷ்டர்மதி பிரதீட்சம் உன்னுடைய இதுக்கு வரம் கிடச்சிருது இல்லையா அந்த முறிவன் என்ன பண்ணுறான் நேராக சுவாய்புவ மனுக்கிட்ட போய் உன்னோட பொண்ணை வந்து அந்த கருதம்பருக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னா அவனும் அதே நார்ந்தர் சொன்னவனே கேட்குறான் ஸோ தன்னுடைய பட்டத்து யார் வந்து சதரூபை நம்ம விநியோ படிச்சவரையே அவள் வந்து தன்னையே வந்து சுவாய்பு மனுவாகவும் சதரூபையாகவும் பிரிச்சுன்னார் அப்படின்னு சொல்லிட்டு படைப்பு தொழிலுக்காக பிரம்மா ஸோ அந்த சுவாயம்பு அம்மன் வந்து தன்னுடைய மனைவி ஆகிய பட்டத்தரச அரசியாகிய சதரூபையை அழிச்சுண்டு அவனுடைய மகள் தேவகூதி அப்படிங்கிறவ அவனோட மகள் மிகவும் பண்புள்ளவள் அவள் அவளையும் அழைச்சிட்டு நேராக கர்தமர்கிட்ட போகிறான் கர்தமர வாழ்க்கை வெயிட் பண்ணிட்டுருக்கார் ஏன்னா முன்னாலேயே வந்து மகாவிஷ்ணு வரம் கொடுத்துட்டார் இல்லையா அதனால ச சேவகூதி தருணீரத்னம் அவாப்பிய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வோபி தஸ்யாம் திருட சுசூஷணையா ததௌ பிரசாதம் ஸோ அந்த கர்தம்மருக்கும் அந்த வந்து தேவகூதிக்கும் கல்யாணம் ஆகிடுது அப்போவும் அந்த கர்தமர் வந்து ஒன்றே வந்து வழிபடுவதிலும் பூஜை பண்ணுறதுலையுமே தான் மனசை செழிச்சுட்டே இருந்தார் ஆனாலும் அந்த தேவஹூதியோட சேவையும் அவருடைய அன்பையும் பார்த்து அவர்கிட்டையும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு நிறையா வந்து வர ஆரம்பிச்சுது ச புனஸ்வது பாசன பிரபாவாது धयिता कामकृते कृते विमाने वनिदाकुल संकुलो नवात्मा व्यहरद देवपथेषु देवहूत्या अதனால ஒண்ணே வழிப்பட்டு ஒரு கிட்ட சோ நீ சொன்னப்படியே அவ கிட்ட அனுப வந்தது அவருடைய மனவியாக देवஹூத்தி கிட்ட ஸோ அவ மனைவி கிட்ட கேட்குறான் அவனுக்கு என்ன ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே அவன் சொன்னால் அந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவரே வந்து ஒரு விமானத்தை உண்டு பண்ணினார் அவருடைய தவ வலிமையால் விமானத்தை உண்டு பண்ணி அதில் நிறையா அவளுக்கு சேவக பெண்கள் எல்லாரும் உட்காத்தி வச்சுட்டு அவரும் நல்ல இளமையாக இத்தனை வருஷம் தவம் பண்ணி பண்ணி அவருக்கு கொஞ்சம் வயசான மாதிரி ஆகிட்டார் அதெல்லாத்தையும் மாற்றி புதிய உடலோட நல்ல இளமையாக ஆகி இந்த தேவகூத்தியோடு அந்த விமானத்தில் ஏறி உட்காந்துன்னு வான வான வழி இப்போ நம்மலாம் பிளேனில் போகிற மாதிரி இந்த வான வழி முழுக்க வளம் வந்து அவளுக்கு உலகத்தெல்லாம் மேலேந்து காமிக்கிறாராம் தேவகூதிக்கு அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சோயம் நவகன்யா சமவாப்பியரூபாக வனயான சமுதியபி கிருத் துவ ஜனோ சு அந்த மாதிரி சத வருஷம் நூறு வருஷம் இந்த மாதிரி ஆகாய மார்க்கத்தில் கழித்து அவரோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அந்த அந்த மனைவியோட தவம் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு அப்போ அவர் சொன்ன மாதிரியே மகாவிஷ்ணு கொடுத்த வரும்படியே ஒம்பது பெண் செல்வங்கள் பிறந்தது அதுக்கப்புறம் திரும்பி கவம் தவம் பண்ணலான்னு காட்டுக்கு போகிறச்சே அவர் சொல்லியிருக்கார் இல்லையா ஒம்பது பெண்களுக்கு அப்புறம் நானே கபிலனா உனக்கு வந்து அவதாரம் உன்னுடைய வந்து மகனாக பிறப்பேன் அப்படின்னு அதுக்காக தன்னுடைய வந்து மனைவியோட இன்னும் கொஞ்சம் உன்னுடைய அவதாரம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி காட்டுக்கு போகாமல் இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தாரோ அந்த கருந்தமர் தேவகூதியோட நிஜ பர்த்ருகிரா பவன் நிஷேவா நிரதாயாம் அத்த தேவ தேவஹூத்தியாம் கபில ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்வ வித்யாம் கோவிந்தா கோவிந்தா எங்கெல்லாம் விஷ்ணு தோன்றாரோ எங்கெல்லாம் அவதாரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கோவிந்தா சொல்லுவோம் இங்கே வந்து கபிலனா கபில அவதாரம் இந்த இது ஸ்லோகத்தில் தான் இங்கே கோவிந்தா சொன்னோம் ஸோ அந்த இவ தேவகூத்தி என்ன பண்ணால் எப்போவுமே அவர் கடமை சொல்லா நீ எப்பவும் மகாவிஷ்ணுவே நீ வந்து இரு அப்போ தான் உனக்கு அவர் கபிலராக வந்து பிறக்கிற அவர் சொல்லியிருக்கார் அது நடக்கும் அப்படின்னு ஸோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே கபிலராக நீ வந்து தோன்றினாய் உன்னுடைய இது அவதார நோக்கம் என்ன அவன் அம்மாவுக்கு பரமாத்மாவையும் உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவாத்மாவையும் அப்புறம் வந்து வாழ்க்கையோட தத்துவத்தையும் உண்மைகள் எல்லாத்தையும் அவன் அம்மாவுக்கு அந்த தத்துவங்களெல்லாம் வந்து புலப்படுத்துறதுக்காகவே கபிலராக அவதாரம் பண்ணினாரா மகாவிஷ்ணு वनमेयुषि कर्दमे प्रसन्ने मतसर्वस्वम् उपादिशन् जनन्यै कपिलात्मकवायुमन्दिरेश त्वरितं त्वं परिपाहि मां गदौघात् सो अवेलारं उज कर्दमन् पोना, இப்போ நீ உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் இந்த ஆத்மா என்ன பரமாத்மா ஜீவாத்மா எல்லாத்தையும் கற்பித்துட்ட அப்படிப்பட்ட நீயே என்னை நோய்களின் கூட்டத்தில் இருந்து காப்பாற்றணும் குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்திலே வேண்டிக்கிறார் நாமும் அதையே வேண்டிப்போம் மீண்டும் தசகம் பதினஞ்சில் சந்திப்போம் குருவாயிரப்பா சரணம்